ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்ப நாளிதே, இனிய நாளிதே. நமது அருமை தலைவர் சிதம்பரம் அவர்கள் நம்மோடு இன்றைக்கு இங்கு மீண்டும் வந்து இணைந்திருக்கின்ற நாளிது. இத்தகைய இந்த சிறப்பான நாளில் அவரை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக 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 என்று நான் வரவேற்கின்றேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த வரவேற்புரையிலே சொல்லி விடைபெறுவது சால பொருந்தும் என்று நான் கருதுகின்றேன். இதே சத்தியமூர்த்தி பவனிலே ஒரு மாதத்தை அல்லது இரண்டு மாதத்திற்கு முன்பாக நடந்து ஒரு கூட்டத்திலே, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அராஜகத்தன்மையை குறித்து பேசுகின்ற அந்த கூட்டம், தலைவர் சிதம்பரம் அவர்களை கைது செய்ததை கண்டிக்கின்ற அந்த கூட்டம், அந்த கூட்டத்திலே சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டவர் இந்து பத்திரிகையினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற என் ராம் அவர்களும் சுபவீர பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்கின்ற ஒரு வாய்ப்பினை அருமை சகோதரர் அழகிரி அவர்களுக்கு எனக்கு தந்தார்கள். அன்று நடந்த அந்த கூட்டத்திலே அருமை சகோதரர் என் ராம் அவர்கள் ஒரே வரியிலே இந்த அநீதியை கண்டித்து சொன்னார். ஒரே வார்த்தையிலே சொன்னார், சிதம்பரம் அவர்களுக்கு இழைத்திருக்கின்ற இந்த அநீதியானது மான்ஸ்டரஸ் இன்ஜஸ்டிஸ் என்று சொன்னார்கள். அத்தகைய ஒரு மான்ஸ்டரஸ் இன்ஜஸ்டியையும் தாங்கிக் கொண்டு சிறையிலே இருந்து விடைபெற்று இன்றைக்கு நீதியை நிலைநாட்டுகின்ற அளவிலேயும், நீதி வென்றது என்று சொல்லுகின்ற அளவிலேயும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அருமை தலைவர் சிதம்பரம் அவர்களையும் வரவேற்று நல்லதொரு வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.